கோவிட் அச்சுறுத்தல் காரணமாக வடகொரியா எல்லைகளுக்கு சீல் வைத்துள்ளது. வெளிநாட்டவர்களின் தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. உணவுப் பொருட்கள், எரிபொருட்கள் கொண்டு செல்லும் எல்லையையும் மூடியுள்ளது. இதன் காரணமாக வடகொரியாவில் கடுமையான உணவு பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. 1 கிலோ வாழைப்பழம் 3000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இந்நிலையில் 2025 ஆண்டு வரை மக்கள் குறைவாக உண்ண வேண்டும் என அதிபர் கிம் ஜாங் உன் உத்தரவிட்டுள்ளார். கிம்மின் உத்தரவுக்கு உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தற்போது ஏற்பட்டுள்ள உணவு பஞ்சத்தால் வரும் குளிர்காலத்தை கூட கடக்க முடியாது. இதில் 2025 வரை குறைவாக உணவு சாப்பிடுங்கள் என்ற அதிபரின் உத்தரவு மக்களை வேதனைப்படுத்தியுள்ளது.